தம்பதிகளாக மூன்று தம்பதிகள் செய்த விசேஷித்த காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். முதலாவது ஆதியாகம புஸ்தகம் 25 அதிகாரம் 21 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பந்தரித்தாள். இங்கே இந்த தம்பதி, இந்த ஈசாக்கு ரெபெக்காள் தம்பதி ஜெபத்தினால் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, சந்ததியின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தம்பதி ஜெபத்திற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக காட்டப்பட்டிருக்கிறார்கள். ஜெபித்த போது சந்ததி உண்டானது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த அருமையான பிள்ளைகளும் ஜெபிக்க தெரிந்தவர்கள். தம்பியை குறித்து நல்ல ஒரு சாட்சி கேட்டு சந்தோஷப்பட்டேன். வெளிநாட்டிலேருந்து வந்த உடனே சர்ச்சில் போய் ஜெபிக்கணும் அப்படின்னா, ஏன்னா அவருக்கு சர்ச்சுக்கு அருமை தெரியும். வெளிநாட்டில் சர்ச்சுக்கு படுற பாடு, ஒரு 2 மணி நேரம் ஆராதனைக்கு வெயிலில் காத்து கிடக்கிறது, அப்புறம் ரஷ் பண்ணி உள்ளே போகிறது, இதெல்லாம் ஃபிட் பண்ணி எடுத்து எல்லாமே 2 மணி நேரத்துக்குள்ளே முடித்து ஃபிட் பண்ண ஐட்டம்ஸையும் எடுத்துகிட்டு போயிடணும், இடத்த கொடுத்துடணும் அடுத்த ஆளுக்கு. அப்படி அவருக்கு அது தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ஜெபம் என்பது ரொம்ப மிக முக்கியம். இந்த ஜெபத்திலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடர்வீர்கள் என்றால் கண்டிப்பாக தேவன் வைத்த உன்னதமான உயர்ந்த அனுபவங்களில் நீங்கள் ஏறி வருவீர்கள். அல்லேலூயா. இவர்கள் மட்டுமல்ல, நம் எல்லாருக்கும் இதுதான் விஷயம். தேவனை நோக்கி ஜெபிக்க கற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு கிரியை வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர்கள். ஏன்னா பைபிளில் சொல்லியிருக்கிறது, நமக்கான நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலே உருவாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஸோ நமக்கான நன்மையும் சரி வரங்களும் சரி, நன்மைனா பூமிக்குரிய நன்மைகள் என்று எடுத்துக்கொள்வோம், வரங்கள்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று எடுத்துக்கொள்வோம். எதுவானாலும் உருவாக்கப்படுகிறது பரத்திலே. அல்லேலூயா. அங்கிருந்து தான் அது கீழே இறங்கி வரணும். அது ஒரு புத்திரபாக்கியமாக இருக்கட்டும், ஒரு வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், ஒரு விவாக காரியமாக இருக்கட்டும், வீடு கட்டுகிற விஷயமாக இருக்கட்டும், அல்லது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களான விசுவாசம், பரிசுத்தம், அபிஷேகம் போன்றவைகளாக இருக்கட்டும், எல்லாம் எங்கேருந்தான் வரணும்? பரத்திலிருந்தான் வரணும். அதனால தான் நம்ம அங்கே நோக்கி பார்க்க பழகிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இங்கே ஒருத்தருக்கு இது நடக்கும், இப்படி சூழ்நிலை நல்லா இருக்குது, இது வாய்க்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது செலவழது நடக்காமல் போயிடும். ஏன்னா அங்கே சாங்ஷன் ஆக ஆனால் தான் இங்கேயும் என்ன செய்யும், நடக்கும். நம்ம எல்லாம் அனுகூலமாக இருக்குது என்று நினைத்தா கூட அங்கேருந்து சாங்ஷன் ஆகட்டும், இங்கே ஒன்றும் நடக்காது. அதனால் எளிதான காரியத்துக்கும் சரி அரிதான காரியத்துக்கும் சரி நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. உடனுக்குடன் ஆண்டவரே என்று கூப்பிடுகிறது. இப்போ வந்து கையில் நமக்கு ஃபோன் கையில் வந்துருச்சு, ஒரு அவசரம் வரும்னா உடனே அன்புக்குரியவர்கள் டக்குன்னு கால் பண்ணுறது. அந்த காலுக்கு முன்னாடி அங்கே கால் பண்ணணும் மேலே. அல்லேலூயா. அந்த பழக்கம் வரணும். எந்த இடத்திலும் நம்மோடு கூட இருக்கிறவர் ஆண்டவர் இயேசு. ஆமென். உலகத்தின் முடிவு பரியந்தோம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன். என்ன அழகான வார்த்தை! அவரை மாதிரி யாரும் கூட இருக்க முடியாது. அதனால் ஜபம், ஜபம் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஜபம். முழங்கால் படிக்கிட்டு ஜபிக்கிறது, போகிற வர்ற வழியில் ஜபிக்கிறது, உட்கார்ந்துருக்கிற இடத்துல ஜபிக்கிறது, இப்படி ஆண்டவரோடு உள்ள அந்த உறவு, எதுக்கெடுத்தாலும் கர்த்தரிடத்தில் கேட்கிற அந்த பழக்கம் மிகுந்த ஆசீர்வாதம். இங்கே சந்ததி என்பது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் ஒரு கல்யாணத்தை பண்ணும் பொழுதே அவருடைய நோக்கம், முக்கியமான 3 நோக்கங்கள் என்று நான் சொல்வேன் என்றால், ஆதியாகமத்தில் நாம் வாசித்த அந்த 2 அதிகாரத்தில் படித்தோம், ஆதாமுக்கு தனிமை நல்லதல்ல என்று சொல்லி கர்த்தர் ஏவாளை அவனுக்கு மனைவியாக கொடுத்தார். இப்போ முதல் கல்யாணம் ஆண்டவர் செய்து வைக்கிற நோக்கமே என்னென்னா, தனிமை மாறணும், தனிமை மாறணும். கல்யாணத்துக்கு பிறகு புருஷனுடைய உள்ளத்தில் ஒரு தனிமை வரக்கூடாது, மனைவியுடைய உள்ளத்தில் ஒரு தனிமை வரக்கூடாது. அந்த அளவுக்கு 2 பேரும் பகிர்ந்து கொண்டு ஒன்றாக முன்னே போகணும். ஆமென்.
கல்யாணத்துக்கு பிறகும் சிலதை மறைச்சி வச்சு, சிலதை ஒழிச்சு வச்சு, இதை ஒழிச்சு வைக்கிறதுனால தான் பாடுகள் எப்போவுமே அப்படிதான். எதை ஒன்று ஒழிச்சு வச்சிட்டோமோ மறைச்சி வச்சிட்டோமோ அதுதான் உள்ள இருந்து அத்தனை பிரச்சனையும் பண்ணுது. பைபிள் சொல்லு, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டோம், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. அது மாதிரி தான், அதை உள்ளே வச்சா பிரச்சனை, வெளியே தள்ளிட்டா பிரச்சனை இல்லை. எதை மறைச்சி வைக்கிறோமோ அது ஒரு தனிமையை கொடுக்கறது, அடுத்தது அது பெரிய பாரத்தை பிரச்சனையை உண்டாக்குறது. இப்போ கணவன் மனைவின் சொல்லும் பொழுது வாழ்க்கையின் எல்லா காரியத்தையும் ஷேர் பண்ணி அந்த தனிமை மாறணும். அதுக்கு தான் ஆண்டவர் கணவனுக்கு மனைவியும் மனைவி கணவனை கொடுத்தார். ரெண்டாவது மல்கியாவிலே படிக்கிறோம், ரெண்டாம் அதிகாரத்தில், தெய்வ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்கு ஆண்டவருடைய அடுத்த நோக்கம். ஒரு ஆதாம் ஏவாள்னா அவங்க ரெண்டு பேர் அல்ல, அவர் அதில் என்ன பார்க்குறாரு, ஒரு சந்ததி, வெறும் சந்ததி அல்ல, தேவ பக்தி உள்ள சந்ததி. அதனால தான் அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு, அவரிடத்தில் ஆவி பூர்ணமாக இருந்ததே பின்ன ஏன் ஒருவனை படைத்தார். அவர்கிட்ட அவ்வளவு ஆவி நிறைவாக இருந்துச்சு, அப்படியே மனிதன் உண்டாவானாக அப்படின்னு சொல்லிட்டார்னா அந்த மிருக ஜீவன்கள் பறவைகள் உண்டானது மாதிரி அன்னைக்கு இருந்த பூமி முழுசு யார் உண்டாயிருவா, மனிதர்கள் உண்டாயிருவா. ஆனால் அப்படி செய்யலை, மனுஷனுக்கு மட்டும் அவர் வந்து, அவர்கிட்ட பவர் இருந்தது, ஒரே வார்த்தையில் உருவாக்குற பவர் இருந்தாலும் வார்த்தையில் உருவாக்காமல் அவர் கையில் மண்ணெடுத்து அவர் சாயலில் உருவாக்கி அவருக்கு நான் சுவாசத்தை இவன் நாசியில் ஊதி இவனுக்குள்ள ஒரு ஆத்மாவை உருவாக்கி ஸ்பெஷலாக உண்டாக்கிட்டார். அல்லேலூயா. ஏன் ஒரு ஒருவன், ஏன் ஒருவனுக்கு ஒருத்தி, அவருடைய நோக்கம் ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததி வேணும், சும்மா சந்ததி எனக்கு வேண்டாம், தெய்வ பக்தி உள்ள சந்ததி. காரணம், இந்த சந்ததியை கொண்டு வைத்து தான் அவர் காலாகாலம் வாழப்போகிறார். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு பெரிய நோக்கம், நித்திய ஜீவனாகிய கிருபை என்ன செய்யணும், கணவனும் மனைவியும் சுதந்திரிக்கணும். 1 பேதுரு 3:7 சொல்லு. ஸோ இந்த நோக்கங்கள் தான். அப்போ இந்த விவாகம் என்பது வெறும் பூமிக்காக ஆண்டவர் செய்கிறதில்லை, அங்கே வரைக்கும் போய் சேரணும். அங்கே போன பிறகு குடும்பம் இல்லை, ஆனால் இந்த குடும்பம் என்பது நம்மை நித்தியத்துக்கு உருவாக்குறது. ஸோ இந்த அழகான விஷயம், அதிலே நடுவாக நான் சொன்னது சந்ததி. எனவே இந்த அருமையான பிள்ளைகள் ஜெபிக்க ஜெபிக்க எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு. முக்கியமாய் சந்ததியின் ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கொடுத்தார், அடுத்து சுதந்திரத்தின் ஆசீர்வாதம் ஆபிரகாம் கொடுத்தார். அதை போல இந்த உலகத்திலே சுதந்திரத்தையும் சந்ததிகளையும் கொடுப்பாராக. நீங்கள் நல்ல ஜபத்தை இன்றிலிருந்தே தொடங்கி விடுங்கள், நன்றாக ஜபம் பண்ணுங்கள். கல்யாணம் ஆன பிறகு தனி ஜபத்தை விட்டுறக்கூடாது, அதையும் மெயின்டைன் பண்ணணும். சேர்ந்து குடும்ப ஜபத்தையும் கட்டி எழுப்ப வேண்டும். ரெண்டாவதாக நியாயாதிபதிகள் 13:19 மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அல்லேலூயா. ஈசாக்கு ரபைக்காள் ஜபித்த போது சந்ததி உண்டானது. மனோவாவும் மனைவியும் பலி செலுத்தி ஆராதித்த போது அதிசயம் விளங்கினது. அல்லேலூயா. அவங்க பலி செலுத்தினாங்க, அதாவது ஆராதனை செய்தார்கள். அவர் இயேசு என்று அறியாமலே ஆராதனை செய்தார்கள். ஒரு தூதனாக இருக்குமோன்னு நினைச்சாங்களோ என்ன பண்ணாங்களோ தெரியல, அவருடைய ஆலோசனைப்படி அவர்கள் அந்த பலியை செலுத்தினாங்க. செலுத்தின பொழுது அவங்க கண்ணு முன்னாடி அதிசயம் விளங்கினது. அல்லேலூயா. அந்த அதிசயம் வேற யாரும் இல்லை, இயேசு. ஆமென். அவருக்கு அவருடைய நாமம் அதிசயம், அதிசயம். இப்போ பாருங்கள், ஒரு குடும்பத்திலே ஜபம் முக்கியம், அதே போல ஆராதனையும் மிக முக்கியம். தேவனை ஆராதிப்பதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் ஆராதனைக்கு உரியவர். ஆமென். அல்லேலூயா. ஸோ நம்ம எப்பவுமே அந்த ஆண்டவரை ஆராதிப்பது, அது மிக முக்கியம். நம்மை தாழ்மைப்படுத்தி அவரை உயர்த்துவது. ஆமென். நம் நாவினால் அவரை புகழுவது, அவருடைய கிரியைகளை புகழுவது, அவருடைய தன்மைகளை புகழுவது ஆராதனை. பாடல்களால், வசனங்களால், நம்முடைய உதடுகளின் வார்த்தைகளால், எந்த நிலையிலும் ஆராதனை ரொம்ப முக்கியம். அதனால் நமக்கு இந்த சண்டே சர்வீஸ் மிக முக்கியமான ஆராதனை. அநேகர் நினைக்கிறது அதுதான் ஆராதனைன்னு, அது மட்டும் ஆராதனை இல்லை, ஆனால் சண்டே சர்வீஸ் என்பது நமக்கு முக்கியமான ஒரு ஆராதனை. அப்போ அந்த வாராந்திர பரிசுத்த சபை கூடுதல்,
மிஸ் பண்ணவே கூடாது. ஒரு குடும்பம் கர்த்தரை எவ்வளவு கனம் பண்ணுகிறார்களோ, முன்னிறுத்துகிறார்களோ, அந்த அளவுக்கு கர்த்தரும் அவர்களை கனம் பண்ணி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் ரொம்ப ஓவர் பிஸியான ஒரு உலகத்தில் வாழ்கிறதுனால சண்டையும் கூட அநேகர் பிஸியாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் நமக்கு ஒரு வாராந்திர பரிசுத்த ஆராதனை, அதில் நான் பங்கு பெறணும், குறித்த நேரத்தில் வந்து பங்கு பெறணும், அந்த ஆராதனையின் முழு பகுதியும் நான் அனுபவிக்கணும், என்ன ஆரம்ப ஜபம் முதல் முடிவு வரை, இந்த ஒரு நல்ல வாஞ்சை இந்த நாட்களில் உண்டாகணும். இந்த வாஞ்சை குடும்பங்களுக்கு உண்டாக உண்டாக குடும்பங்கள் மூலம் சபைகள் எழுப்புதல் அடையும், சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமேன். அதே மாதிரி குடும்ப ஜபம் என்று நாம் சொல்லுவோம், ஆனால் உண்மையில் அது ஒரு குடும்ப ஆராதனையாகும். டெய்லி பாட்டு பாடி, பைபிள் வாசித்து, அப்புறம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி, அதுக்கு பிறகு ஜபம் பண்ணுறோம். ஆனால் பேர் குடும்ப ஜபம்னு சொல்லி பழகிட்டோம், உண்மையில் அதில் என்னெல்லாம் செய்கிறோம், ஒரு குட்டி ஆராதனையை நடத்துகிறோம் இல்லையா. அப்போ பாருங்கள், அது ஒரு குடும்ப ஆராதனை, அனுதின குடும்ப ஆராதனை. அந்த ஆராதனை அந்த வீட்டில் ஏறெடுக்கப்படும் பொழுது ஆண்டவருடைய கரம் அந்த வீட்டின் மேல் உயர்த்தப்படும். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, அது பராக்கிரமம் செய்யும். ஆமே. ஸோ அந்த ஒரு இது முந்தின காலங்களில், முந்தின கொஞ்சம் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி கூட அப்படி தெருக்களில் நடந்து போகும்பொழுது சாயங்காலம் ஒரு 7 மணி தாண்டி நடந்து போனால் நிறைய வீட்டில் பாட்டு சத்தம் கேட்கும், குடும்ப ஜபம் சத்தம் கேட்கும். இன்றைக்கி எப்படி கேட்குதா? டிவி ஓடுற சத்தம் தான் கேட்கும். அதான் இன்றைக்கி அந்த இது மங்கல் ஆயிட்டு பார்த்தீங்களா மொத்தத்திலே. அதனால தானே இன்றைக்கி அந்த சூழ்நிலைகள் மங்கலாக இருக்குது. அப்போ நம்ம ஒவ்வொரு குடும்பங்களும் விழித்து கொண்டு, என் வீட்டில் நான் துதி எழுப்புவேன், ஆராதனை எழுப்புவேன் என்று ஒவ்வொரு குடும்பங்களும் நினச்சாலே ஆண்டவர் அந்த ஏரியாவில் விடுதலை கொடுப்பார். ஆண்டவர் துதி எங்கே எழுப்புதோ அங்கே அவருடைய வலதுகரம் உயருது. வலதுகரம் உயர்ந்தால் அது சும்மா இருக்காது. ஆமே. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம், சபையில் ஆராதனை, வீடுகளில் ஆராதனை. இன்னொன்று நமக்கு தெரியும், ரோமர் 12:1 சொல்லுகிறது, புத்தியுள்ள ஆராதனை. நம்முடைய சரீரங்களை அவருக்கு ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து வாழ்வது தான் புத்தியுள்ள ஆராதனை. அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கு, கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து நம்முடைய சிந்தை அதில் என்ன பண்ண வேண்டும், மறுரூபம் அடையணும். ஸோ ஆராதனை எல்லாத்தினுடைய உச்சக்கட்ட நோக்கம் என்னன்னா, நம்மை முழுவதும் அர்ப்பணிக்கிறது, அவருடைய சித்தம் செய்வது. ஆமென். அதுதான் அடிப்படை. ஸோ அதை நம்ம இது பண்ண, நம்ம தனி ஆராதிக்கிறோம், குடும்பமாக ஆராதிக்கிறோம், சபை கூடி ஆராதிக்கிறோம், பட் அதுக்குள்ளே இருக்க வேண்டியது என்னையே நான் கர்த்தருக்கு என்ன பண்ணுறேன், என் சரீரத்தை கூட ஒரு வாழும் பலியாக, லிவிங் சாக்ரிஃபைஸ், வாழும் பலியாக அப்படி என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுக்குறேன். நான் வாழ்கிறேன், ஆனால் நான் உண்மையில் பலிபீடத்தில் என்னை வச்சுட்டேன், எனக்கு சொந்த உரிமை இல்லை, அப்பா சித்தம் நடக்கணும். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொருத்தரும் நினச்சா, ஒவ்வொரு குடும்பம், அந்த கணவன் மனைவி அந்த தம்பதிகள் இப்படி நினச்சிட்டாங்கன்னா தேவ சித்தம் பூமியில் நடக்கும். அல்லேலூயா. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவ போல பூமியிலையும் செய்யப்பட, வாய்ப்பாடு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா. என்ன நம்ம சொல்கிறத நம்ம முதல்ல அர்ப்பணிக்கணும் நம்மளை. ஆகவே அந்த ஆராதனையில் நீங்கள் ஒருமனப்பட ஒருமனப்பட உங்கள் வாழ்க்கையில் அனுதினமும் அதிசயம் விளங்கும். அல்லேலூயா. ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்துவார். மூன்றாவதாக ரோமர் 16:3 கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரம் அல்ல, புரஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவருடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். அல்லேலூயா. இங்கே ஒரு தம்பதியை பார்க்கிறோம், ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்கிற தம்பதி. இந்த தம்பதியர் தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள். அவர்கள் ஊழியம் செய்த பொழுது மகிமை விளங்கினது. அல்லேலூயா. ஆகவே இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா பார்க்கும்போது பவுலோடு எப்போ அவங்களுக்கு தொடர்பு வந்ததோ அதிலிருந்து பவுலோடு சேர்ந்து நின்று ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஊழியத்துக்காக யாத்திரை பண்ணாங்க.
அவங்க வீட்டை ஊழியத்துக்காக திறந்து கொடுத்தாங்க. சரித்திரம் சொல்லுது இந்தன நாட்களில் அவங்க அந்த குடும்பமே ஊழியர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ஒரு கட்டம் வந்த பொழுது ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்தாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் ஆரம்பத்திலிருந்தே பவுல் என்றைக்கு அவங்க வீட்டுக்கு வந்தாரோ அன்னையிலிருந்தே அவங்களுக்கு ஊழியத்தில் ஒரு ஈடுபாடு வந்துருச்சு. இன்றைக்கு அது ரொம்ப மிக முக்கியம். கர்த்தர் நம்முடைய தன்மைகளையும் சுபாவங்களையும் மட்டுமல்ல நம்முடைய கிரியைகளையும் கூட பார்க்கிறார். கிரியைகள் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறதும் சொன்னார். எனவே நம்முடைய கிரியைகள் என்ன? இந்த கர்த்தர் ஒரு சபையை தந்திருக்கிறாரா? அந்த சபையிலே நமக்கு ஒரு ஈடுபாடு. சாதாரண கூட ஒரு வீட்டில் பிள்ளை வளருதுன்னா ஆரம்பத்தில் அந்த பிள்ளைக்கு எல்லாம் ஊட்டி ஊட்டி தூக்கி சுமந்து எல்லாமே பெற்றோர் செய்வாங்க. ஒரு அளவு வந்த உடனே அடுத்தது அந்த பிள்ளை வந்து என்ன செய்யணும்? அது சில கடமைகளை செய்யணும். வீட்டில் வீடு பெருக்கிறதா, பாத்திரம் இது கழுவுறதா, வேறு ஏதாவது அடுக்கிறதா வைக்கிறதா, கடைக்கு போய் ஜாமானை வாங்கிறதா, தோட்டத்தில் இப்படி பிள்ளை கடமை செய்யணும். இந்த பிள்ளை வெறும் கடமையை செய்யாமலே உரிமையை மட்டும் அனுபவித்து வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த குடும்பம்? அதே மாதிரி தான் சபை. சபை என்று சொல்லுவது ஒரு குடும்பம், தேவனுடைய வீடு. அதில் நம்ம வர்றோம். ஆரம்பத்தில் நம்மளை தான் போதகர்கள் தூக்கி சமைப்பாங்க. புதிய ஆத்மா, ஒரு புதிய குழந்தை போல கிறிஸ்துவுக்குள் பறந்திருக்கிறோம். ஊட்டுவார்கள், நம்மளை தேடி தேடி வருவார்கள், தூக்கி சுமப்பார்கள். ஓகே. ஆனால் நம்ம கொஞ்சம் வளர்ந்த பிறகு அந்த வீட்டில் நமக்கு சில கடமைகள் உண்டு. அப்போ நம்ம சர்ச்சுக்காக நம்ம ஜெபிக்கிறது, நம்ம சர்ச்சில் உள்ள சில பணிவிடை காரியங்களில் ஈடுபடுகிறது, சபையினுடைய ஊழியங்களில் தேவன் தந்த கிருபைக்கும் வரங்களுக்கும் ஒத்ததாக ஈடுபடுகிறது. இது ரொம்ப முக்கியம். இந்த அருமையான பிள்ளைகளும் இன்றைக்கு இணைக்கப்படும் பொழுது நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக, ஆராதிக்கிறவர்களாக மட்டுமல்ல ஊழியம் செய்கிறவர்களாக இருப்பீர்களாக. அல்லேலூயா. கர்த்தர் வைத்த சபையிலே உறுதியாக இருந்து அங்கே சில கிரியைகளை கர்த்தருக்கு செய்யணும். 6 நாட்கள் உலகத்தில் உங்களுக்காக வேலை செய்கிறீங்க. ஒரு நாள் சண்டே காலையில் கர்த்தரை ஆராதிக்கிற நேரம், சாயங்காலம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற நேரம். ஆமேன். எல்லா குடும்பங்களுமே இப்படி செய்தால் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நான் குடும்பத்தை அறிவேன். தாத்தா, பாட்டி, மகன், குடும்பம், அப்படி ஒரு செட்டு அவர்கள் வந்து ஆராதனையில் பங்கெடுத்து விட்டு சாப்பாடெல்லாம் வீட்டிலேருந்து பேக் பண்ணியே கொண்டு வந்துடுவார். சண்டே ஸ்கூலுக்கு போகிற மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வந்து ஆராதனை முடித்தவுடனே ஒரு கிராமத்துக்கு போய் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு அங்கே சண்டே ஸ்கூல், அங்கே ஹவுஸ் விசிட்டிங், அப்புறம் நைட் ஒரு கூட்டம் நடத்திட்டு தங்களுடைய வீட்டுக்கு போவார்கள். அவ்வளோ சும்மா இருக்கிறவர்கள் இல்லை, ஒரு அட்வொகேட் ஃபேமிலி, எவ்வளோ பிஸியாக இருக்கக்கூடியவர்கள் 6 நாட்களும். ஆனால் சண்டே எவ்வளோ வருஷங்களாக அதை செஞ்சிட்டே இருந்தாங்க. இப்போ ஐயா இறந்துட்டார். தாத்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போ ஒரு குடும்பம் நினைச்சா அதை செய்யலாம். இப்படி எல்லா குடும்பங்களும் இறங்கி கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் என்றால் கர்த்தருடைய ராஜ்யம் சீக்கிரமாய் கட்டி எழுப்பப்படும். அல்லேலூயா. ஆகவே ஒரு குடும்பம் என்பது மிக விலையேறப்பெற்றது. தம்பதிகள் ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும்னு நினைச்சு, ஆராதிக்கணும்னு நினைத்து, ஊழியம் செய்யணும்னு நினைத்தால் கர்த்தர் நாம உங்கள் மூலம் மகிமைப்படும். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. இந்த குடும்பத்தை கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்து கட்டி எழுப்புவாராக. நாம் கல்யாண வீட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் இயேசுவின் வருகையை நினைக்கணும். பழைய காலத்தில் கல்யாண வீட்டு பாட்டுகளை எப்படி தான் பாடுவாங்கன்னா வருகை பாட்டு தான் பாடுவார்கள். ஏன்னா இந்த கல்யாணத்துக்கும் அந்த வருகைக்கும் ரொம்ப இது இருக்குது, ஒரு ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. என்னன்னு சொன்னால், இப்போ இந்த மணவாளன் வந்தார், இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் மணவாட்டி கையை பிடிக்க போகிறாரு, அப்புறம் அவர் அப்பா வீட்டுக்கு என்ன செய்ய போகிறாரு, கூட்டிகிட்டு போக போகிறாரு. இதே மாதிரி தான் இயேசுவாகிய மணவாளன் பிதாவிடத்திலிருந்து இறங்கி ஆகாயத்தில் வருவார். அப்பொழுது சபையாகிய மணவாட்டி ஆகாயத்திலே அவரோடு சேர்க்கப்படும். அவர் நம்மை பிதாவின் வீட்டுக்கு என்ன செய்வார், அழைத்து செல்வார். அந்த சம்பவம் சீக்கிரம் நடக்க போது அதுக்காகத்தான் உலகம் முழுசும் அறிந்தோ அறியாமலோ ஆயத்தமாகி கொண்டே இருக்குது. நாம் அறிந்து ஆயத்தமாகிறோம். ஆமேன். ஸோ கல்யாணம் என்று சொன்னாலே அந்த மெய் விவாகத்தை எப்பொழுதும் நினைக்கணும். ஆண்டவர் இயேசு நம்ம எல்லாம் சேர்த்து கொள்வது ஒரு விவாகத்துக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை நினைப்போம். இந்த பிள்ளைகளும் இன்றை இணைக்கப்படுவது இவ்வுலகில் சாட்சியாய் வாழ்வதற்கும் எக்காலம் துணிக்கும் பொழுது அவரை சந்திப்பதற்கும் தான். எனவே உலகம் உலகம் என்று சொல்லி வசனத்துக்கு வெளியே கையை விட்டுறக்கூடாது. உலகத்தை அனுபவிக்கிறது
இந்த வசனத்துக்குள்ளே எதை அனுபவிக்கலான்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அதை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், அனுபவிக்கணும். வேர்ல்ட்லி பிளஷர்ஸுக்காக ஆண்டவருடைய டிவைன் பிளஸ்ஸிங்ஸை ஒருபொழுதும் என்ன செய்திடக்கூடாது, இழந்துடக்கூடாது. அதில் கவனமாக இருக்கணும். மற்றபடி நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், உலகத்தானை விட கர்த்தர் உங்களை சந்தோஷமாய் வைப்பார். அல்லேலூயா. மேன்மையாக வைப்பார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.